ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ், கிச்சன் டூல்ஸ், உடன் ஸ்பூன்ஸ் கலெக்ஷன்ஸ், இது மாதிரி நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் இதெல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்விங்க்கு ரொம்ப க்யூட்டான திங்ஸ் தான். இதெல்லாமே காப்பரில் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல் மாதிரி, ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் காப்பரில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடாய், சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது பிராஸில் வந்து ஹேண்டில் வர மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் குக்வேர் தான். ஸோ மேலே அந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே. ஸோ எல்லாமே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 600 ருபீஸில் மேலே வந்து டூம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல வெயிட். இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது, பட் நல்ல வெயிட். ரெண்டு சைடும் ஹேண்டிலும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து போரோசில் பிராண்ட்லேருந்து வரக்கூடியது. போரோசில், ப்ரேலேடி பிராண்டு, இந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன்லாம் கூட இருக்குது. ஃபுல் நல்ல ஹெவி. இது ப்ரேலேடி பிராண்ட்லேருந்து. இது ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் வருது உள்ளே. இது வந்து ஒரு ஆர்கனைசர் தான். மேலே இந்த மாதிரி நெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த கொசு தொல்லைலாம் இருக்காது. இது வந்து டபுள் டயரில் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய க்யூட் க்யூட்டான ஆர்கனைசர்லாம் இங்கே வந்து நிறைய அவைலபிள் இருக்கும். கிச்சன் டூல்ஸு, ஸ்பேஸ் சேவிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஆர்கனைசர், கிச்சனில் சிங்க்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி க்யூட் க்யூட்டான திங்ஸ்லாம் நிறையா அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் ப்ரெட்டை ஸ்டோர் பண்ணுறது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சோப்பிங் போர்ட்லேயே உங்களுக்கு கீழே அந்த பாக்ஸ் மாதிரி வந்துடும். அதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம், வேஸ்டேஜ் எல்லாம் வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது, இது வந்து உடன்லேயே வரக்கூடிய ஸ்டெப் ஆர்கனைசர் தான். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. சின்ன சைஸு, பெரிய சைஸு, 4 டயரில் வர்றது, 3 டயரில் வர மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் உடன் பவுல்ஸு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேறு எங்கேயுமே இவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காது. அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயோ இல்லைன்னா வந்து டைனிங்லேயோ வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். கிச்சன் ஷெல்ஃப்லலாம் கூட ஆர்கனைஸ் பண்ண வச்சுக்கலாம். ஸ்பைசஸ், மசாலாஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு. இந்த ஸ்பூன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. போல்கா டாட்ஸ்லாம் வந்து போட்டு, இது ஆரஞ்சு, பிங்க்கு, பிளாக், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபோக் ஸ்பூனு, பட்டர் நைஃபு, நார்மல் டெசர்ட்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ்லாம் வந்து அதிலே உங்களுக்கு செட்டாகவே வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேசி சூசன், 370 ருபீஸில் இருக்குது. இது வந்து நிறைய இடத்துல நம்ம கிச்சனில் யூஸ் ஆகும். ஸோ காம்பேக்டான கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து செராமிக்கில் வரக்கூடிய கேரட் பவுல், பிளேட்டு, அதெல்லாம் இங்கே இருக்குது. சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ராபிட் பவுல் தான். மேலே இந்த மாதிரி கண்டெய்னர் மாதிரி வரும். இது நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சூப்பராக இருந்துச்சு இந்த ராபிட் பவுல், ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வந்து டீ, காஃபி, சுகர் பவுடர்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லாயிருக்கும். கவுண்டர் டாப்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா பிளாக் கலரில் மேலே வந்து ராபிட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பவுல் கூட இருக்குது. இந்த மாதிரி காக் போட்ட மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் கூட இப்போ புதுசாக வந்திருக்கு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. காப்பர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே செக் அவுட் பண்ணலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலான் பவுலு, பிளேட்டு வித் லிட்டோடு வர மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே செராமிக் கலெக்ஷன்ஸ் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கிச்சன் டூல்ஸ் தான், க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது, சிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து மேட்டு, டைனிங்கில் யூஸ் பண்ணலாம், சிலிக்கான் மேட் மாதிரி. சூடான பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்விங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுல்ஸ் வித் லிட், கிளாஸ் லிட்டோட வரும். மேலே வந்து உங்களுக்கு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடன் ஸ்பூன்ஸ் தான். இதில் நிறைய சைஸஸ், சின்ன சைஸ்லேருந்து நம்ம கிரேவிலாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய மாடல் செராமிக் ஸ்பூன்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் இந்த வீடியோவில் நான் எல்லா ஸ்பூன்ஸ் கலெக்ஷன்ஸுமே இதில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செராமிக்கில் வருது, 20 ருபீஸில் இருக்குது.
ஸோ இந்த உப்பு ஜாடிலலாம் நம்ம போடுறதுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ண முடியாது, ஸ்டீலில் யூஸ் பண்ண முடியாது. செராமிக்கில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உப்போட வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து துரு பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி செராமிக்கில் யூஸ் பண்ணும்போது ரியாக்ட் ஆகாது. ஸோ ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஸ்பூன்ஸும். இதுவும் செராமிக் தான், மெலமைன்லேயும் கூட இருக்குது. இது வந்து மெலமைனில் வருது, கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல க்யூட்டாக அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்பூன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 30 ருபீஸில் வருது, ஸ்கொயராக ஓவல் ஷேப்பில். ஸோ நம்ம கிச்சனில் நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, மசாலா பாக்ஸஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மேலேயும் ஹேண்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன் நல்ல லாங்காக இருக்குது, கிண்டுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். மேலே பார்த்திங்கன்னா ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேம்பூலேயே வரக்கூடிய ஸ்பூன்ஸ் தான், குட்டி குட்டியான ஸ்பூன்ஸு, மசாலா பாக்ஸஸ்லலாம் போட்டு வச்சுக்கலாம். 100 கிராம்ஸ் ஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி பாக்ஸஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி சின்ன ஸ்பூன்ஸ் கூட இங்கே நிறைய இருக்குது, நிறைய மாடலில் இருக்குது. இதெல்லாம் வந்து கிரேவிலாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வளைஞ்சி வருது பாருங்கள் ஹேண்டில், 160 ருபீஸில். நல்லா அந்த குழியும் பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக இருக்குது. நிறைய ஸ்பூன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது நம்ம நார்மலாக கடையில் வாங்குறது. பட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 160 ருபீஸில் இருக்குது. இதிலே இந்த ஃபோக் டைப்பில் சின்ன ஸ்பூன்ஸ்லாம் கூட இருக்குது, இது பார்த்திங்கன்னா 80 ருபீஸில் இருக்குது. இதெல்லாம் கூட உப்பு ஜாடியிலலாம் போட்டு வச்சுக்கலாம். அதிலே ரவுண்ட் டைப் இது பாருங்கள், 60 ருபீஸில் சின்ன ஹேண்டில் வரும். அதில் அதை விட சின்னது இது, 55 ருபீஸில். இதில் வந்து ஒரு 200 கிராம் போடுற மசாலா பாக்ஸஸ்லலாம் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 100 ருபீஸில் ஹேண்டில் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரா தான் பட் நல்லா பெருசாக இருக்குது, 40 ருபீஸில் இருக்குது. இந்த செராமிக் பவுல்ஸ்லாம் இப்போ புதுசாக வந்திருக்க பவுல்ஸ் தான், சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம், மசாலாலாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள் சிப்பி மாதிரியே இருக்குது, 340 ருபீஸில். இதோட ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்லா லாங் ஹேண்டிலாக வருது. ஸோ கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் கிண்டும் போது உங்களுக்கு நல்லா சூடாமல் இருக்கும். அதுலேயே சின்ன சைஸ் இது, 100 ருபீஸ். இந்த மாதிரி டீ கோஸ்டர்லாம் கூட உங்களுக்கு உட்டன்லே வருது, 70 ருபீஸ் பாருங்கள். இது இது கூட குட்டி ஸ்பூன் தான், 55 ருபீஸில் இருக்குது. இது சின்ன மசாலா பாக்ஸ்லலாம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெஷரிங் ஸ்பூன் மாதிரி, 145 ருபீஸில். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த கிளாஸ் ஹோல்டரு. ஸோ நிறைய ஆர்கனைசர்லாம் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்லைன் ஆர்டர் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் தான், வாலில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம கபோர்டில் கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாம், கீழே கவுண்டர் டாப்பில் கீழே உட்டன் கபோர்டு இருந்துச்சுன்னா அதில் கூட மாட்டி வச்சுக்கலாம். டிஷ்யூ போட்டு வைக்கிறதுக்கு, டிஷ் வாஷிங் லிக்யூடு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது. ஸோ நிறைய விதத்தில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான், அதில் வந்து உங்களுக்கு இந்த மக்கெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி கீழே ஹூக்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லேசி சூசன் தான், உடனில் வரக்கூடியது. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்ல காம்பாக்டாக இருக்கும், நிறைய அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து 3 டயர் ஆர்கனைசர், அதில் 4 டயரும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டயர் கீழேயும் இருக்குது, மேலேயும் ஒன்று இருக்குது, நடுவில் 2 வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனை ஊழிலே வர மாதிரி ஆர்கனைசர் தான், ஃப்ரூட்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ், இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, உடனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செராமிக்கில் வர மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்துட்ருக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.